ஹாய், வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிசி. இன்னைக்கு செவ்வகம் பார்க்க போறோம். அதாவது செவ்வகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சு காமிச்சிடுறேன். செவ்வகத்துல இப்ப நீளம் அதிகரிக்குது, ஒரு பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகரிச்சு, பிரெத்ல கொஞ்சம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறையுது அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம நிறைய பார்க்க போறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல இது வரணும் டிஎன்பிசியில செவ்வகத்துக்கு ரிலேட்டடான எல்லா சம்ஸும் குவஸ்டின்ஸையும், அண்ட் இது மாதிரி அதிகரிக்கிறது குறையிறது அது மாதிரி எல்லா சம்சுமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வகம், அந்த செவ்வகத்தோட ஏரியா, சுற்றளவு, அப்புறம் மூலைவிட்டம், இது சம்பந்தமானதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம செவ்வகம். சோ எல்லாருக்குமே தெரியும், செவ்வகங்கிறது ஒரு நாகர குடும்பத்துல இருந்து வந்தது. அதாவது உருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு 2D டைப், இன்னொன்னு 3D. சோ ஓகேங்களா? உருவங்கள், செவ்வகம், சதுரம், நால்வரம், இணைகரம் அப்படிங்கிற உருவங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதுல 2D 3Dன்னு இருக்கு. சோ அந்த 2Dலயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்னு நால்வர குடும்பம், இன்னொன்னு மத்த உருவங்கள். ஓகேங்களா? சோ இந்த நால்வர குடும்பத்துல சதுரம், செவ்வகம், இணைகரம், சரிவகம் இது மாதிரி நிறைய இருக்கு. சோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வகம். சோ அப்ப செவ்வகம்ங்கிறது எதுல சார்ந்தது? 2Dல நால்வர குடும்பத்தை சார்ந்தது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, எதிரெதிர் பக்கங்கள், இந்த எதிரெதிர் பக்கங்களும் ஓகேங்களா, இதுக்கு இது எதிர்பக்கம், இந்த எதிரெதிர் பக்கம் வந்து சமமா இருக்கும். இது 12னா இது 12, இது 4னா இது 4, அது மாதிரி எதிரெதிர் பக்கம் சமமாகவும் அண்டு இணையாகவும், தண்டவாளம் பாத்துருக்கோம் இல்லையா, ரயில் தண்டவாளம் அதே மாதிரி இணையாகவும் இருக்கு அப்படின்னா அது பேர் தான் செவ்வகம். சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அப்ப செவ்வகத்துல ஏரியா பரப்பளவுன்னு கேட்கும் போது, சோ இத நம்ம லென்த்னு சொல்லுவோம், இத நம்ம பிரெத்னு சொல்லுவோம். அப்ப பரப்பளவு வேணும், இந்த ஏரியா பரப்பளவு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இத ஞாபகம், நீங்க அது வந்து படிக்கவே வேண்டாம், இது ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த சைடு ரெண்டும் பெருக்கினீங்கன்னா போதும், அப்ப எல் இன்ட்டு பி. ஓகேங்களா? இப்ப பரப்பளவு கேட்டாங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. இதே சுற்றளவு கேட்டாங்கன்னா, இது சுத்தி வர அளவுதான் சுற்றளவு. இப்ப எத்தனை, இங்க ஒரு எல், இங்க ஒரு எல், இங்க ஒரு பி, இங்க ஒரு பி. இப்ப ரெண்டு பி ரெண்டு எல்ங்கிறதுனால 2L 2B போடுவோமா? சோ அந்த 2 தான் காமனா எடுத்து 2L+B. இப்ப இதுதான் என்னது, சுற்றளவு. ஓகேங்களா? இப்ப அடுத்து மூலை விட்டம் கேட்பாங்க. சோ செவ்வகத்துக்கு மூலை விட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப மூலை விட்டம் பாத்தீங்கன்னா, ஏ பி சி டி இப்படின்னு இருக்கும்போது மூலை விட்டம் வந்து டினோட், எப்படி டினோட் பண்ணுவோம், டி அப்படிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? டயகனல். ஓகேவா? சோ இப்படி இருக்கும் போது இந்த செவ்வகத்துல இந்த பக்கம் எப்படி இருக்கும்னா, சரி இந்த கோணம், நான்கு கோணங்களுமே உள் கோணம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 90 டிகிரி ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரிதான் செவ்வகம்ங்கிறது இருக்கும். சோ அப்படிங்க செவ்வகம் 90 டிகிரியா இருக்கிறதுனால, சோ இத வந்து நம்ம இந்த ஆஃப் விட்டுருங்க, டயகனல் மட்டும் வேணும் போது இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணமா தெரியுதா. சோ பித்தாகரஸ் தேற்றம் படி இப்ப டைகனல் நமக்கு டி வேணும் அப்படின்னா, சோ இது என்னது, எல், இது பி. அப்ப அது ஃபார்முலா என்னன்னா, இதை ஸ்கொயர் பண்ணும், L²+B², இங்க டி ஸ்கொயர் வரும், அது தாண்ட ரூட் ஆஃப் எச். அப்ப டைகனல் வேணும்னா என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் L²+B². ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கும். இப்ப ஏரியா தெரியும், சுற்றளவு தெரியும், டைகனல் தெரியும். சோ இதை தாண்டி வேற எப்படி கேட்பாங்கன்னா, இதுல டைகனல் மூலை விட்டமும் சுற்றளவும் கொடுத்துட்டு உள்ள இருக்க ஏரியா பரப்பளவு கேட்பாங்க. சோ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து செவ்வகத்துல மூலை விட்டம் அண்டு சுற்றளவு இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம கிட்ட பரப்பளவு கேட்பாங்க. இந்த மூலை விட்டத்துக்கு ஒரு வேல்யூ, சுற்றளவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு உள்ள இருக்க பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபார்முலா பாருங்க செவ்வகத்துக்கு. ஓகேங்களா? எப்படி ஃபார்முலானா, இப்ப சுற்றளவுங்கிறது 2L 2Bங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சுற்றளவுல மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, சுற்றளவு கொடுத்துட்டாங்க போது நம்ம என்ன பண்ணோம்னா, சுற்றளவு பை 2 ஹோல் ஸ்கொயர் பண்றோம். ஓகேங்களா? சுற்றளவு அத பாதியா எடுத்து அதுக்கப்புறம் அதை நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டு அண்டு மூலை விட்டமும் அதே மாதிரி மூலை விட்டத்தையும் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்க ஏரியா கிடைச்சிரும். சோ இத ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு சம் ப்ரீவியஸ் இயர்ல இது மாதிரி சம் கேட்டிருந்தாங்கன்னா அப்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது தெளிவா தெரியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒருவேளை இதே செவ்வகத்துக்கு
பரப்பளவும் மூலை விட்டமும் கொடுத்துட்டு சுற்றளவு நம்மள கேக்குறாங்க. ஓகேங்களா, சுற்றளவு கேக்குறாங்கன்னா அப்ப எப்படி நம்ம ஃபார்முலாஸ் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இன்ட்டு அதாவது ரெண்டால நம்ம பெருக்கிட்டு மூளை விட்டம் ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு டூ இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சாரி, இது பிளஸ் பண்ணணும். அதாவது பரப்பளவும் ஒரு செவ்வகத்தோட பரப்பளவையும் மூளை விட்டமும் குவெஸ்டின்ல கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்கன்னா மூளை விட்டம் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு பரப்பளவு. சோ இதெல்லாம் எப்படி நம்ம போடணும், இதுக்கு மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்ல நம்ம பார்க்கலாம். அப்படி ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்ல கேட்கலைன்னா கூட இது ரிலேட்டடா, இதுக்கு ஒரு சம் இதுக்கு ஒரு சம் நம்ம கண்டிப்பா பாக்கலாம். ஓகேங்களா, சோ இப்போ ப்ரீவியஸ் இயர்ல இந்த பர்சன்டேஜ் அதாவது செவகம் கொடுத்துட்டு நீளத்துல 10% அதிகரித்து அகலத்துல 5% குறைத்தால் பரப்பளவு என்ன ஆகும், இது மாதிரி சம்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லைன் பை லைன் பாக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி கேட்காத வேற ஏதாவது இருந்தா அதை இம்பார்ட்டன்டான பாக்கலாம். ஓகேங்களா, சம் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்ல சொன்ன இல்லையா, 2016 கேட்டிருக்காங்க, ஒரு செவ்வகத்தின் நீளத்தை இருமடங்காக்கி அதன் அகலத்தை பாதியாக குறைத்தால் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பாருங்க. சோ ஒரு செவ்வகம் நீளத்தை 2 மடங்காக்கிட்டாங்க. இப்ப 2 மடங்குனாவே பெருக்கணும். ஓகேங்களா, மடங்குனா பெருக்கணும், கூட்டல் கழித்தல்ங்கும் போது அது வந்துட்டு வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கழிக்கணும், கூட்டுறதுனா அதிகரிக்கிறது அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப மடங்குனா பெருக்கிறது, இப்ப 2 மடங்குங்கிறதுனால 2L. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, அகலத்தை என்ன சொல்லிருக்காங்க, பாதியா குறைக்கிறாங்க. இப்ப எவ்வளவு வேல்யூ 100னா அதுல பாதி 50, அப்ப குடுத்திருக்க வேல்யூவை பாதிங்கும் போது நான் டிவைட் 2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, குறைத்தால் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்ப பரப்பளவுனாவே எல் இன்ட்டு பின்னு தெரியும். சோ அவங்க குடுத்திருக்க எல் என்னது, 2L + B/2. சோ 2 கேன்சல் ஆகும் போது எல் இன்ட்டு பி தான். சோ இங்க என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா இருந்திருக்கும் இல்லையா, அதே ஏரியா தான். இங்க 2 நீங்க இன்க்ரீஸ் பண்ணி இங்க பாதியா குறைக்கும் போது திரும்பவும் உங்களுக்கு அதே பழைய ஏரியா தான் கிடைக்குது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரப்பளவுங்கிறது என்ன இருக்கு, சேமா இருக்கு. அப்ப தமிழ்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, மாறாம இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ல ஏ மாறாது மாறும் அது மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா பூஜ்யம், ஒருவேளை மாறாதுன்னு கொடுக்கறதுக்கு பதிலா பூஜ்யம், ஏன்னா இதுல இதுவும் சேமா இருக்கு. பூஜ்யம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ரைட் தான், மாறாதுங்கிறது ரைட் தான் ஆப்ஷன்ல. ஒருவேளை பூஜ்யம் கொடுத்திருந்தாலும் ரைட் தான், மாறாதுங்கிறது ஏன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சோ பழைய ஏரியாவை தான் கிடைச்சிருக்கு, பூஜ்யம்ங்கிறது சொன்னாலும் அதுவுமே சரியான ஆன்சர் தான். சோ இது இந்த மெத்தடு தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்கு, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ என்னன்னா, இப்போ நமக்கு செவ்வகத்துல நீளத்தை 2 மடங்கு ஆக்கிருக்காங்க. அப்ப நீளத்தை 2 மடங்கு ஆக்கறதுக்கு முன்னாடியும் அகலத்தை பாதியே குறைக்கிறதுக்கு முன்னாடியும் நார்மலா எல் இன்ட்டு பீன் இருக்குமா, சோ அந்த வேல்யூவோட ஏரியா பரப்பளவு நான் ஒரு அஷ்யூம் பண்ணிக்கிறேன், 100னு ஒரு முழு மதிப்பா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப பழைய ஏரியாங்கிறது 100. ஓகேங்களா, சோ 100ஓட இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நீளத்தை 2 மடங்கு அப்படின்னா 2 பெருக்கணுமா. இப்ப பழைய ஏரியா 2 பெருக்கினீங்கன்னா 200/100 இன்ட்டு. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, அகலத்தை பாதியா குறைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அகலத்தை பாதியா குறைக்கணும்னா 100/2. ஓகேவா, அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 50/100. சோ இப்படி நீங்க சால்வ் பண்ணா ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த 100 இதை கேன்சல் பண்ணிடுறேன், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா 2 10 உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து 100. இப்ப நான் ஒரிஜினல் வேல்யூ எல் இன்ட்டு பிக்கு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா 100 எடுத்துட்டேன். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், குவெஸ்டின்ல அவங்க கொடுத்த மாதிரியே 2 மடங்காக்கி அகலத்தை பாதியா குறைக்கும் போது நமக்கு 100 தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரிஜினல் 100ல இருந்து நமக்கு இப்ப புதுசா கிடைச்ச 100 நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர், 0. சோ அப்ப இந்த குவெஸ்டினுக்கு 0 வந்தாலும் ஆப்ஷன் ரைட் தான், மாறாதுன்னு வந்தாலும் ஆப்ஷன் ரைட் தான். சோ உங்க ஆப்ஷன்ல இதை கொடுத்திருந்தாலும் சரி இதை கொடுத்திருந்தாலும் சரி. ஓகேங்களா,
சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வகத்துக்குன்னு மட்டும் இல்ல, செவ்வகம், சதுரம், முக்கோணம், அப்புறம் வட்டம், இது மாதிரி எந்த ஒரு சம்மு கொடுத்திருந்தாலும் அதனுடைய நீளத்தை அதிகரிச்சு அல்லது சதுரத்தில் ஒவ்வொரு பக்கமும் 10% அதிகரிச்சு சதவீதத்துல கொடுத்திருந்தாலும், இது மாதிரி இரு மடங்கா எப்படி கொடுத்திருந்தாலும், இந்த ஒரு இந்த ஃபார்மேட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே இது காமனா அப்ளை பண்ண முடியும். இது வந்துட்டு இது மாதிரி எந்த இது கொடுத்துட்டாலும் இது மாதிரி இரு மடங்கு அல்லது பர்சன்டேஜ் சதுரத்துல ஒரு 10% அதிகரிக்கிறது அது மாதிரி கொடுத்துட்டு பரப்பளவுன்னு கேட்கணும். அதுல ஞாபகமா இருங்க, இது மாதிரி செவ்வகம்னு எதை கொடுத்துட்டு கேட்டாலும் சதுர செவ்வகத்தோட பரப்பளவு, சதுரத்தோட பரப்பளவு, முக்கோணத்தோட பரப்பளவுன்னு கேட்கும் போது நீங்க இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பரப்பளவுன்னு கேட்டா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். சோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? சோ இனி வரும் சம்மலியோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அப்படி இருக்கும். சோ எந்த இது கேட்டாலும் சரி, முக்கோணமா இருந்தாலும், இப்ப செவ்வகம்ங்கிறதுனால நீளம் இன்ட் அகலம்னு, நீளம் ஒண்ணு அகலம் ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க. ஒருவேளை சதுரமா இருக்கு, சதுரமா இருக்கும் போது இப்ப அதே சொல், இப்ப சதுரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, சதுரத்துடைய ஒவ்வொரு பக்கமும் 20% அதிகரித்தால் பரப்பளவு என்ன, ஓகேவா? இப்ப ஒரிஜினல் வேல்யூ நமக்கு தெரியாது, 100 எடுத்துட்டேன். இப்ப 20% அதிகரித்தாலும் சொல்லிருக்காங்களா, இப்ப 20%னா அப்ப 100 கூட்டணும், அதிகரித்தால்னா கூட்டணும், மடங்குனாதான் பெருக்கணும். இப்ப அதிகரித்தால் போது 20 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 120/100. இப்ப சதுரம்னா ஒரு பக்கம் தான் எடுத்துக்குவீங்களா இல்ல 4 எடுத்துக்கீங்களா? பரப்பளவுன்னு கேட்டுட்டாங்கனாவே, சோ செவ்வகமா இருந்தாலும் சரி, சதுரமா இருந்தாலும் சரி, முக்கோணமா இருந்தாலும் சரி, 2 போடுங்க. இப்ப இங்க நீளம் அகலங்கிறதுனால 2 போட்டோம். சதுரத்துக்கு எப்படி போடுறதுன்னா சேம் அதையே 100 போட்டுருங்க, ஓகேங்களா? சோ இப்ப இதை கேன்சல் பண்ணி 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 12 144. சோ இது வந்து புதிய ஏரியா, ஆனா பரப்பளவு எவ்வளவு மாறும் அப்படிங்கும் போது, சோ பழைய ஏரியா 100, ஓகேங்களா, ஒரிஜினல் ஏரியா ஃபர்ஸ்ட், அந்த 100 இருந்து இப்ப நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 20% அதிகரிச்சு, அதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 44% பரப்பளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா? 44% இன்னும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப சதுரம்னாலும் சரி, செவ்வகனாலும் சரி, முக்கோணம்னாலும் சரி, ஒரிஜினல் வேல்யூ 100 எடுத்துட்டு, சோ என்ன மாதிரி கொஸ்டினோ அதை ஒரு 2 போட்டுருங்க. சதுரம்னா சேமா போட்டுருங்க, செவகம் போது நீளம் ஆகலாம்னு வரும். சோ இன்னுமே வர வர ஒவ்வொரு சம நம்ம பார்க்கலாம். இதுல 2 மெத்தட் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா? அப்ப அடுத்த சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க, 2017 செவகத்துல ஒரு சம் கேட்டிருக்காங்க, ஒரு செவகத்தின் நீளத்தை 2 அகலத்தை 3 பரப்பளவு டேஷ் மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 2 மெத்தடு இதுல ஈஸியா போடலாம். சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா, செவ்வகத்தோடைய நீளத்தை 2 நம்ம பெருக்கணும். அப்ப 2Lங்களா, ஆல்ரெடி எல், செவ்வகத்தோடைய நீளம் எல், சோ 2 2L. அகலத்தை என்ன சொல்லிருக்காங்க, 3 போது நம்ம பெருக்கணும், அப்ப 3B, ஓகேங்களா? இப்ப ஏரியா கேக்குறதுனால எல் இன்ட்டு பி நமக்கு தெரியும். சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணீங்கன்னா 2L × 3B அப்படிங்கும் போது 3×6 L×B. அப்ப பரப்பளவு எவ்வளவு மடங்கு, 6 ஓகேங்களா, 6 அதிகரிக்கும், ஓகேவா? இதே பர்சன்டேஜ்ல உங்ககிட்ட கேக்குறாங்க பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா எப்படி போடுவீங்க? சோ அதுக்குதான் இன்னொரு மெத்தட் இருக்கு. சோ இதோடைய ஒரிஜினல் இப்ப 2 இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனது இந்த செவகம். ஒரிஜினலா எல் இன்ட்டு பி இருக்கும் இல்லையா, அந்த ஒரிஜினல் வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், 100. அந்த 100 அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, 2 அந்த 100 2 பெருக்கணும், ஓகேங்களா? அப்ப 200 இது தேவையில்ல, பை 100 × அகலம் என்ன சொல்லிருக்காங்க, 3. இப்ப 3 பெருக்கும் போது உங்களுக்கு 300/100. இப்ப இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம், 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3×6 இப்ப 600. நீங்க ஆப்ஷன்ல 600% அப்படின்னு போட்டுறாதீங்க, ஏன்னா புதிய இதுதான் கண்டுபிடிச்சிருக்குமே தவிர பழைய இதுல இருந்து நம்ம கழிக்க கிடையாது. அப்ப பழையது 600 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப பரப்பளவு வந்து 600%, பரப்பளவு 600% தான், ஆனா எவ்வளவு சதவீதம் கேட்க மாட்டாங்க, எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கிறது,
அல்லது குறைகிறது அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குதுங்கிறது இது வந்து பரப்பளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குதுன்னா ஒரிஜினல் பழைய இதுல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் போடணும். அப்ப கழிக்கும் போது உங்களுக்கு 500, இப்ப 500% தான் பரப்பளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ 500, இப்ப இதுலயே வந்துட்டு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறதுங்கிறது 500% கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அந்த 6 மடங்கு எப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், 600ங்களா? சோ இப்ப 600 பரப்பளவு எவ்வளவு மடங்குன்னு கேட்கும் போது இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி 600 கண்டுபிடிச்ச பிறகு ஒரிஜினல் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டாலே 100, அதால நீங்க கழிச்சு அதை வகுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 6 மடங்குன்னு கிடைச்சிருக்கும். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது மாதிரி பர்சன்டேஜும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அல்லது எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு. அதே மாதிரி மடங்கு சம் கேட்டாலுமே வகுத்து நம்ம அதோடைய மடங்கையும் கண்டுபிடிச்சிடலாம். சோ ரெண்டு மெத்தட் இருக்கு, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்த சம் பாக்கலாமா? சோ 2013 ஒரு சம் இதே மாதிரி கேட்டுக்காங்க பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% அதிகரிக்கப்பட்டு அகலம் 10% குறைக்கப்பட்டால் சோ புதிய செவ்வகத்துடைய பரப்பளவு எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப மெத்தட் படி போடலாம். பர்சன்டேஜ் போது ஒரிஜினல் வேல்யூவை ஒரிஜினல் ஏரியா அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் முன்னாடி இருந்த ஒரிஜினல் ஏரியாவை நான் 100 எடுத்துக்கிறேன். இப்ப நீளம் 10% அதிகரிச்சிட்டாங்க, அப்ப 100ல 10 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 110/100. அடுத்து அகலம் 10% குறைச்சிருக்காங்க, அப்ப நீங்க கழிச்சிக்கணும். 100ல இருந்து 10 குறைச்சிட்டீங்க அப்படின்னா 90/100. ஓகேங்களா? சோ 1க்கு 1 கேன்சல் பண்ணிட்டு 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 11 9 99. சோ 99% குறையணும் போட்டுறாதீங்க. இது வந்து புதிய பரப்பளவு. ஓகேங்களா? புதிய செவ்வகத்துடைய பரப்பளவு. பட் எவ்வளவு சதவீதம் குறையும் அப்படிங்கும் போது ஒரிஜினல்ல நம்ம கழிக்கணும். சோ ஒரிஜினல்ல நீங்க கழிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 1%. ஓகேங்களா? 1% வந்து புதிய செவ்வகத்துடைய பரப்பளவுல குறையும். சோ ஒரிஜினலா இருக்கும் போது அதுல இருந்து 1% வந்துட்டு குறைஞ்சிதான் உங்களுக்கு புதிய செவ்வகம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இது மாதிரி செவ்வகம் அதிகரிக்கிறது நீளம் அதிகரிக்கிறது குறையுதுன்னு ஒரு 3 சம் தான் இருக்கு. சோ அது இல்லாம இனி வரும் காலங்கள்ல கேட்க வர மாதிரி இருக்க சம்ஸ் ஒரு 2-3 இருக்கு, அதை நம்ம கண்டினியூவா பாக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஒரு செவ்வக வடிவ தாளின், அதாவது ஒரு செவ்வகம் சொல்லிட்டாங்க, ஒரு தாள், ஒரு செவ்வக வடிவ தாளோட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க 15 12. ஓகேங்களா? தாளின் ஒரு மூலையில இருந்து, ஏதாவது ஒரு மூலையில இருந்துட்டு ஒரு செவ்வக வடிவத்துண்டு, அதே சேம் செவ்வக வடிவத்துண்டு வெட்டினீங்கன்னா அப்ப சுற்றளவு பரப்பளவு எப்படி இருக்கும்னு ஏதாவது ஒண்ணு கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப செவ்வகத்துல இருந்து ஒரு இடத்துல இந்த இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப சுற்றளவு எப்படி இருக்கும்னு பாருங்க. சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இங்க 15ங்கும் போது இதுல இருந்து இது வெட்டி எடுத்துட்டாலும் ஓகேங்களா, இந்த ஏரியா இங்க கட் ஆனாலும் இங்க கட் ஆகி எடுத்துட்டாலும் இங்க இருக்குங்க இல்லையா, வேற பெயிண்ட்ல போடுறோம். சுற்றளவுங்கிறது ஒரிஜினல் சுற்றளவு, இத சுத்தி இருக்கிற வேல்யூ. சோ இப்ப இந்த சுத்தி இருக்க வேல்யூல இந்த 15ங்கிறது இங்க நீங்க கட் பண்ணி இதை எடுத்துட்டாலும் அந்த சுற்றளவு இங்க இருக்க தானே செய்யும். இதானே நம்ம வெட்டி எடுத்த பிறகு ஏரியா. சோ இப்ப இங்கதான் கட் பண்ணி எடுத்துட்டோம், ஆனா அதே வேல்யூ இங்கதான் இருக்கும். அப்ப 15ல சேஞ்ச் ஆகாது. இப்ப இந்த 12லயுமே சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தா இந்த இடத்துலதான் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், அந்த கவரை எடுத்துட்டோம். இப்ப இதோட வேல்யூ இங்க இருக்கிறதுனால இங்கேயுமே இந்த லென்த் வந்து 12 தான் இருக்கும். சோ இங்கேயுமே சாரி, இந்த பிரெத் 12 தான் இருக்கும், இந்த லென்த் 15 தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புதிய செவ்வகத்தோட சுற்றளவுங்கிறது மாறாது. ஓகேங்களா? தெளிவா இருக்கீங்களா? புதிய சுற்றளவு வந்துட்டு மாறாது. அப்ப புதிய சுற்றளவு மாறாதுங்கும் போது பரப்பளவு எப்படி இருக்கும்? பரப்பளவு வந்துட்டு இப்ப அதாவது நான் சம்மா போடல, உங்களுக்கு புரியுற மாதிரி மட்டும்தான் போடுறேன். ஓகேங்களா? இப்ப ஓவரால் பரப்பளவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பரப்பளவு எடுத்து வெட்டி எடுத்துறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மீதி இந்த ரிமைனிங் பரப்பளவு மட்டும்தான் இருக்கும். சோ அப்ப ரிமைனிங் பரப்பளவுல கண்டிப்பா கொஞ்சம் குறையும், அப்ப பரப்பளவுங்கிறது மாறும். ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒரு செவ்வகத்துல இருந்து ஒரு மூலையில இருந்து ஒரு செவ்வகத்தை நீங்க வெட்டி எடுக்கும் போது
உங்களுக்கு சுற்றளவுங்கிறது மாறாது. இப்ப நீங்க இந்த செவ்வக புதிய செவ்வகத்துக்குமே சுற்றளவு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பழைய செவ்வகத்துக்கான சுற்றளவு ஈக்குவலா தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனா இந்த லென்த் பிரத்தி நீங்க மல்டிபிள் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பா பரப்பளவுங்கிறது மாறும். ஏன் மாறும்னா இந்த இடத்துல நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இல்லையா, அப்ப இங்க பன்னெண்டுங்கிறது அதாவது இந்த இடம், ஓகேங்களா? சோ அப்ப இங்கதான் பன்னெண்டு இருக்குமே தவிர இந்த இடத்துல இங்க கட்டாயிருக்கிறதுனால மாறும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை அப்படியே மல்டிபிள் பண்ணியே காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சுற்றளவு பரப்பளவு ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, ஒரு ஒரு சிலருக்கு புரியாம இருக்கலாம். சோ அதுக்கு நான் திரும்ப டீடைலா சொல்றேன் பாருங்க. இப்போ ஓகே செவ்வகம் இதுல வந்துட்டு 15 12 ஓகே, இப்ப இத வந்து வெட்டி எடுத்துட்டோம். சோ இது வந்து ஒரு 5, இது வந்து ஒரு 2 ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா? இப்ப வெட்டி எடுத்த பிறகு சோ இந்த 5 தானே இங்கே இருக்கும், இந்த 2 தானே இங்கே இருக்கும். இப்ப நீங்க சுற்றளவுங்கும் போது என்ன வரும், சுற்றளவுல இப்ப இந்த 15 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க. சோ சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி தானே போடுறோம். இப்ப இந்த 12 அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த சைடு 12 உங்களால ஆட் பண்ண முடியாது, ஏன்னா 2 வெட்டி எடுத்துட்டோம். இப்ப மீதி ரிமைனிங் 10 இருக்கும், ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த மேல 15, சோ இந்த சைடு எடுத்துட்டோம், இந்த சைடு எடுத்துட்டோம், இந்த சைடுக்கு 10 தான், ஏன்னா 2 கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இந்த சைடுல 5 கட் பண்ணி, இந்த 5 சென்டிமீட்டர்ல கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்ப மீதி ரிமைனிங் 10 தான் இருக்கும், ஓகேங்களா? 15 5 போக 10 தான் இருக்கும். சோ இப்ப நீங்க ஆட் பண்ணும் போது இத மட்டும் ஆட் பண்ணுவீங்களா, ஏன்னா இத ஆட் பண்ணிட்டோம், இத ஆட் பண்ணிட்டோம், இத ஆட் பண்ணிட்டோம், இத ஆட் பண்ணிட்டோம், அண்ட் இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும் இல்லையா? சோ இது 5 பிளஸ் இது 2, ஓகேங்களா? இப்படி நீங்க ஆட் பண்ணும் போது இப்ப ஓவராலா 15 12 30 40 50 54 வந்துருக்குங்களா? சோ 54 இதுவும் நீங்க ஆட் பண்ணுங்க, ஒரிஜினல் வேல்யூ 54 வந்திருக்கும் சுற்றளவு. இப்ப நீங்க இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 20 30 40 50 54 பாத்தீங்களா? சோ இதோடைய சுற்றளவும் இதை வெட்டி எடுத்துட்டோம், வெட்டி எடுத்த பிறகு இந்த சுற்றளவு 54 தான், ஒரிஜினலா 15 × 12 வேல்யூவும் 54 தான். அப்ப சுற்றளவு மாறல, ஓகேங்களா? இப்ப ஒர்க் அவுட் பண்ண பிறகு தெளிவா இருக்கீங்களா? இப்ப பரப்பளவு எப்படி மாறும் அப்படிங்கறதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. பரப்பளவு ஏன் மாறும்னா 15 × 12 தான், சோ இத வெட்டி எடுத்துட்டோம். எவ்வளவு எடுத்துக்கோம், இது ஒரு 5 இது ஒரு 2 வெட்டி எடுத்துக்கோம், ஓகேங்களா? சோ இப்ப இத வந்து நீங்க மல்டிபிள் பண்ணீங்க ஒரு வேல்யூ கிடைக்குமா, மல்டிபிள் பண்ணிடலாமா? சரி எதுக்கு ரொம்ப வளவலன்னு, ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இத மல்டிபிள் பண்ணீங்கன்னா 15 × 12 ஒரு வேல்யூ கிடைக்கும், 2 × 10 இது ஒரு வேல்யூ கிடைக்கும், ஓகேங்களா? சோ இத வெட்டி எடுத்த பிறகு இந்த ஒரிஜினல் வேல்யூல இருந்து எடுத்த அந்த புதிய வேல்யூ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்படி புதிய வேல்யூக்கு ஏரியா கண்டுபிடிச்சி அதை நீங்க கழிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புதிய செவ்வகத்தோட பரப்பளவு கிடைக்கும். சோ அப்ப நீங்க இதுல இருந்து இதை கழிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், கட்டாயம் இதோடைய வேல்யூ கொஞ்சம் குறையுங்களா? சோ அதனாலதான் பரப்பளவுங்கிறது மாறும், ஓகேங்களா? இப்ப அடுத்த சம் பாக்கலாமா? ஒரிஜினல் செவ்வகம்ங்கிறது 15 × 12 எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 15 × 12 = 180, ஓகேங்களா? இப்ப 180ல இந்த வெட்டி எடுக்கப்பட்ட செவ்வகம் பாத்தீங்கன்னா 10 × 2 = 10, சோ இப்ப உங்களுக்கு ரெடியூஸ் எவ்வளவு ஆகும், 170. அப்ப இந்த புதிய செவ்வகத்துடைய பரப்பளவு வந்து 170 இருக்கும், அதனால இது மாறும், ஓகேங்களா? சோ இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செவ்வகத்துடைய நீளம் 10% நம்மளாவே எடுத்துக்கலாம், 10% அதிகரிச்சு அகலம் வந்துட்டு ஒரு 20% குறைகிறது, பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குன்னா பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அல்லது குறையும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம், ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரி சம்ம, சோ இது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப நான் ரிப்பீட்டடா போட்டுட்டு இருக்கேன். சோ இப்ப நம்ம எப்படி இதை போடுவோம், ஒரிஜினல் வேல்யூ 100 எடுத்துக்குவோம். சோ 10% மேலன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப 110/100. சோ 20% இப்படி கீழே அமுகுறி போட்டா குறையுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்ப 100 × 20 போனா 80/100. சோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2 0 இருக்கும், 11 × 8 = 88. சோ 88 அப்படியே வேல்யூ போடக்கூடாது, ஒரிஜினல்ல இருந்து கழிச்சுதான் போடணும்.
இப்போ ஒரிஜினல் 100ல இருந்து 88 நீங்க கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதாவது 12, ஓகேங்களா? இப்ப 12% அதிகரிக்கும் அல்லது குறையும், அது மாதிரி ஏதாவது குவெஸ்டினா நான் சொல்லாம ஒரு எக்ஸாம்பிளுக்கா எடுத்திருக்கேன், ஓகேங்களா? சோ நீங்க இத வந்து கிடைக்கிற ஆன்சர் அப்படியே போடாதீங்க, ஒரிஜினல் இருந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் போடலாம், ஓகேங்களா? சோ இது மாதிரி நிறைய சம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுக்கு மேல அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய சதுரத்துக்கும் செவ்வகத்துக்குமான தொடர்பு, அதாவது சதுரத்துக்கும் செவ்வகமும் பரப்பளவு சமமா இருந்தா சுற்றளவு எப்படி இருக்கும், அது மாதிரி ரிலேஷன், அண்ட் இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது செவ்வகத்துல ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் இருக்கா அப்படிங்கறத இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.